காவிரி தொடர்பான வழக்கை புதிய அமர்வு விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. 3 பேர் கொண்ட புதிய அமர்வு இன்றே அமைக்கப்படும் எனவும் தலைமை நீதிபதி அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து 16,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் சற்று உயர்வு. நிலவில் தரையிறங்க பாதுகாப்பான இடங்களை படம் பிடித்து அனுப்பிய விக்ரம் லேண்டர் நாளை மறுநாள் மாலை 6 மணிக்கு லேண்டரை தரையிறக்க இஸ்ரோ திட்டம். கோவை மாவட்டம் அன்னூர் சுற்று வட்டாரத்தில் காலை சிற்றுண்டி திட்ட சோதனை முயற்சி. வீட்டு உணவை போன்று தரமாக இருப்பதாக பெற்றோர் மகிழ்ச்சி. ஒன்றிய உள்துறை அமைச்சக ஊழியர்களுக்கு எதிராக 46,643 ஊழல் புகார்கள். ஊழல் கண்காணிப்பு வெளியிட்ட வருடாந்திர அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். தேசியவாத காங்கிரஸ் பிரதிநிதிகளை பாஜக விலை பேசி இழுக்கிறது. புனே பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தலைவர் சரத்பவார் பரபரப்பு குற்றச்சாட்டு. விநாயகர் சதுர்த்தி தினத்தையொட்டி புதுச்சேரியில் சிலை தயாரிப்பு தீவிரம். மூன்று அடி முதல் 12 அடி வரையிலான சிலைகளை ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் மக்கள். கோபி அருகே கள்ள நோட்டு அச்சடித்தவர் உட்பட 3 பேர் கைது. சீரியல் நம்பரை வைத்து மடக்கி பிடித்த போலீஸ். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் வரை திமுக ஓயாது உறங்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் தேர்வு தமிழகத்தில் இருக்காது என்றும் உறுதி. நீட் விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க மாட்டேன் என்று கூற ஆளுநருக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று உதயநிதி கேள்வி. ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிட தயாரா எனவும் சவால். நாங்க சொல்றத எங்க முதலமைச்சர் சொல்றத கவர்னர் போய் ஒன்றிய அரசிட்ட கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. நீங்க ஒரு தபால்காரர், மரியாதை கொடுத்த போயிட்டே இருக்கீங்க. பாஜக எம்பி சன்னி தியோலின் பங்களா ஏலம் அறிவிப்பு நோட்டீஸ் வாபஸ். அறிவிப்பை திரும்ப பெற அழுத்தம் தந்தது யார் என பரோடா வங்கிக்கு காங்கிரஸ் கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.